இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 7.6 விழுக்காட்டை எட்டும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியீடு. புதிதாக பெயர் சேர்க்க 1 மாதம் அவகாசம். புதுச்சேரி அரசு பஞ்சாலையில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக 1 மாதத்தில் விசாரணை நடத்த பேரவைத் தலைவர் ஆணை. தூத்துக்குடியில் பள்ளிக்கூட ஆசிரியைக்கு அரிவாள் வெட்டு. ஒரு தலை காதலை ஏற்க மறுத்ததால் இளைஞர் வெறிச்செயல். வந்தவாசி அருகே தனியார் நிறுவன ஓட்டுநர் வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகைகள் கொள்ளை. ஆதார் அட்டை வழங்க அலைக்கழிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முற்றுகை. திருவாரூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 8 பேர் படுகாயம். திருப்பதியில் பெய்து வரும் கனமழையால் கோவிலில் தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் தீவிரம். சமிக்ஞையை மதிக்காத சென்னை விரைவு தொடர்வண்டி திருவனந்தபுரத்தில் தடுத்து நிறுத்தம். ஓட்டுநர்களிடம் விசாரணை. பப்புவா நியூ கினியா நாட்டில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.8 பதிவு. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.